Hi viewers, welcome back to my channel Sai Vastel Vlogs. இன்னைக்கு ஒரு டெலிஷியஸ் அண்ட் டிஃப்ரெண்டான டேஸ்டியான ரெசிபி, தட் இஸ் பரோட்டா பீஸா. இது எனக்கு ரொம்ப டேஸ்டியாக வந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ மட்டும் நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் மயனீஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட பீஸா சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் பீஸா சாஸை விட இப்போ நான் பண்ணுற இந்த சாஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ சாஸ் ஆர் டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி சாஸ், அது க்ரீனாக இருக்கலாம் ரெட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சொல்லி இந்த மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும், இது வந்து சூப்பராக இருக்கும். இந்த சாஸ் தான் வந்து நம்ம பரோட்டாக்கு ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் வந்து பேன் ஹீட் பண்ணிட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நிறையாவே பட்டர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பரோட்டாவை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 சைடு வந்து நல்லா டோஸ்ட் ஆகணும், 1 சைடு வந்து கொஞ்சமாக டோஸ்ட் ஆகணும். ஸோ நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை. ஸோ என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பரோட்டா வந்து நல்லா வந்து டோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அது மேலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சாஸ் நம்ம ஃபஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணோம்ல, அந்த சாஸை நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப்பும் போடலாம். அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், அதுக்கப்புறம் டொமேட்டோ, அதுக்கப்புறம் கேப்சிகம், இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அது மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பெப்பர் பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கேப்சிகமாக வந்து கொஞ்சம் நீட் நீட்டாக கட் பண்ணி அதை அழகாக அப்படி டெக்கரேட் பண்ணிவிட்டேன். அது மேலே வந்து இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து துருவன சீஸ், இதுதான் வந்து இதுக்கு ஆடட் ஃப்ளேவர். ஸோ துருவன சீஸ் நல்லா போட்டுக்கோங்க, மொசரலா சீஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து பீஸா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னோடய மம்மி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். 2 to 3 மினிட்ஸ் மிஞ்சி போனால் ஒரு 4 மினிட்ஸ், அவ்வளோதான். சிம்மில் குக் பண்ணணும், மீடியம் ஹை கிடையாது, சிம்மில். ஸோ பார்த்தீங்கன்னா தி ஹாட் அண்ட் டெலிஷியஸ் பீஸா இஸ் ரெடி டு சர்வ். ஸோ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. என் பொண்ணு தான் டேஸ்ட் பண்ணுறா, கம் ஆன் டேஸ்ட் இட்டியா. சூப்பர்.